எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் மதன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? எப்பொழுதும் சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை உலகம் முழுவதும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல பழமையான பொருட்களை கண்டுபிடித்து பண்டைய நாகரிகங்களின் மீது புதிய வெளிச்சத்தை கொடுக்கிறார்கள். இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றையே மாற்றி எழுதும் வல்லமை கொண்ட அகழ்வாராய்ச்சிகள் இப்போது தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகின்றன. அப்போது தோண்டி எடுக்கப்பட்ட பழங்கால சான்றுகள் கார்பன் டேட்டிங் செய்வதற்காக அமெரிக்காவில் இருக்கும் ஒரு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டது. கார்பன் டேட்டிங் என்பது ஒரு நம்பகமான மற்றும் மலிவான விலையில் அறிவியல் பூர்வமாக சோதனை செய்யும் ஒரு முறை. இது ஒரு பொருள் எவ்வளவு பழமையானது என்பதை வெளிப்படுத்தும். தமிழகத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கலைப்பொருட்கள் குறைந்தது 3200 ஆண்டுகள் பழமையானது என்று அந்த ஆய்வகம் கூறியிருக்கிறது. பல வகையான மனித நாகரிகங்களை எடுத்துக்கொண்டால் பண்டைய மக்கள் அநேகமாக எப்போதும் அவர்களின் சமூகத்தை அமைப்பதற்கு ஆற்றங்கரையை தேர்ந்தெடுப்பார்கள். பின்னர் மக்கள் தொகை அதிகரித்து அது ஒரு நகரமாக மாறும். பின்னர் அது ஒரு பேரரசுகளாக கூட மாறுகிறது. இப்போது முதலில் தாமிரபரணி நதி பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டின் மிக குறுகிய ஆறு இதுதான். தாமிரபரணி மேற்கு தொடர்ச்சி மலையில் பொதிகை மலையில் தொடங்குகிறது. பின்னர் அது தற்போதைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு பாய்கிறது. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கொற்கையில் வங்கக்கடலில் மன்னார் வளைகுடாவில் கலக்கிறது. இது கிளாசிக்கல் காலத்திற்கு முந்தைய காலத்தில் தம்பிராபரணி நதி என்று அழைக்கப்பட்டது. கிளாசிக்கல் காலம் என்பது கிமு 800 முதல் கிமு 500 வரை, அதாவது சுமார் 2800 ஆண்டுகள் பழமையானது. சுவாரஸ்யமாக தாமிரபரணி தொடர்பான ஒரு பழங்கால பெயர் இன்றைய லங்கை தீவுக்கு வழங்கப்பட்டது. ஆற்றின் பழைய தமிழ் பெயர் பொருணை என்றும் அழைக்கப்பட்டது. நதி மூலத்திலிருந்து கடல் வரை தாமிரபரணி சுமார் 128 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த ஆறு தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத நதி. அதில் எப்போதும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். சிவகலை என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. இதில் அகழ்வாராய்ச்சிகள் மிக மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதிலிருந்து கிடைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க சரித்திர பொக்கிஷங்கள் அப்படி இருக்கிறது. சிவகலை சரித்திர பொக்கிஷங்களின் முக்கியத்துவம் என்ன என்று இப்போது பார்ப்போம். அங்கே தொல்லியல் துறையினர் அகழ்வாய்வு செய்யும் போது அங்கே ஒரு புதைகுழியை கண்டார்கள். அதில் அரிசியும் மண்ணும் இருந்தது. 3200 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிமு 1155 நெல்லும் மண்ணும் இருந்ததாக முடிவுகள் காட்டுகின்றன. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பழமையான காலகட்டம் இதுவாகும். 3200 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவில் ஒரு நகர நாகரீகம் இருந்ததற்கான ஆதாரத்தை இது ஏற்படுத்தும் என்பதால் சிவகலையின் கண்டுபிடிப்புகள் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காலகட்டம் சிந்து சமவெளி நாகரீகத்தின் பிற்பகுதியாகும். தாமிரபரணி நாகரீகம் மற்றும் சிந்து சமவெளி நாகரீகம் இதற்கு இடையே தொடர்புகள் என்ன? தாமிரபரணி நாகரீகம் தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டு ஒரு பண்டைய நாகரீகம். தாமிரபரணி நாகரீகம் இன்டர்நேஷனல் வணிகம் மற்றும் வணிகம் செய்வதற்கான முக்கிய மையமாக இருந்தது. மேலும் இது விவசாய தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியது. அதற்கு சாட்சியாக இந்த நாகரீகத்தின் பல முக்கியமான பொருட்கள் தமிழ்நாட்டில் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டறியப்பட்டுள்ளன. இக்கால பகுதியில் வாழ்ந்த மக்களின் சமூக கலாச்சார மற்றும் அரசியல் நடைமுறைகள் பற்றிய நுண்ணறிவை இது வழங்குகிறது. அகழ்வாராய்ச்சியில் ஒரு அதிநவீன வடிகால் அமைப்பு, பொது கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பற்றிய சான்றுகள் கிடைத்திருக்கிறது.
மண்பானைகள், மணிகள் மற்றும் பிற கலைப்பொருட்களின் மிச்சங்களும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சிந்து சமவெளி மக்களின் வேர்கள் பற்றி பல கூற்றுகள் இருக்கிறது. அவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று பல கூற்றுகள் இருக்கிறது, பல கேள்விகள் இருக்கிறது. சிந்து சமவெளி உலகின் மிகப்பெரிய பழமையான நாகரிகங்களில் ஒன்று. அவர்கள் திராவிடர்கள் என்பதும் ஒரு கூற்று, அதாவது தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள். பல கடந்த கால கண்டுபிடிப்புகள் சிந்து பள்ளத்தாக்கு மக்களுக்கும் திராவிட மக்களுக்கும் பல பொதுவான தன்மைகளை காட்டுகின்றன. அங்கிருந்த சான்றுகளை ஆராய்ந்த போது அங்கிருந்தவர்கள் திராவிடர்களாக அடையாளம் காணப்பட்டன. பொதுவான அமைப்புகளில் மொழி, உணவு பழக்கம், கலை ஆகியவை அடங்கும். சில வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்படும் கிராஃபிட்டிகளும் தமிழ்நாட்டில் காணப்படும் கிராஃபிட்டிகளும் சுமார் 80% ஒரே மாதிரியானவை என்று சொல்கிறார்கள். கிராஃபிட்டிகள் என்றால் பொது சுவற்றில் எழுதப்பட்டவைகளும் வரைபடங்களும் ஆகும். இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி எழுத்தாளரும் வரலாற்றில் ஆர்வமுள்ளவருமான நடிகா நட்ஜா என்ன சொல்கிறார் என்றால், ஐராவதம் மகாதேவன் போன்ற இந்திய கல்வெட்டு நிபுணர் மற்றும் அஸ்கோ பர்போலா என்ற ஒரு பின்னிஷ் இந்தியவியலாளர் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம் என்கிறார்கள். அங்குள்ள மக்கள் பழங்கால திராவிட மொழிக்கு மிக நெருக்கமான அல்லது உண்மையான திராவிட மொழியான தமிழ் மொழியை பேசினார்கள் என்றும் புதிய ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது. சிந்து நாகரிகம் கி.மு. 1900 தேய்ந்து மறைந்தது, அதாவது சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. இருப்பினும் கி.மு. 1200 அதாவது சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து நாகரிகம் முற்றிலும் காணாமல் போய்விட்டது. ஆனால் தற்போது கி.மு. 1200 நாகரிகத்தின் போது தமிழகத்தில் மக்கள் வாழ்ந்ததை கண்டறிந்திருக்கிறோம், அதாவது சுமார் 3200 ஆண்டுகளுக்கு முன்பு. இதன் மூலம் சிந்து சமவெளிக்கும் தமிழர் நாகரிகத்திற்கும் இடையே ஒரு குறுக்கு இணைப்பை உறுதிப்படுத்தலாம். இரண்டு இடங்களிலும் தமிழ் மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதையும், இரு இடங்களிலும் பரந்த வர்த்தக தொடர்புகளையும் கொண்டிருந்தார்கள் என்பதையும் இது நிரூபிக்கும். மற்ற சமீபத்திய கண்டுபிடிப்புகளும் இருக்கிறது, அதை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டின் கீழடியில் இருந்து பல வெள்ளி நாணயங்கள் சமீபத்தில் தோண்டி எடுக்கப்பட்டது. இது சூரியன், சந்திரன் மற்றும் தாரின் மற்றும் பிற வடிவியல் வடிவங்களின் சின்னங்களை கொண்டிருந்தது. தாரின் வடிவம் என்றால் என்ன? நந்திபாதா அல்லது நந்தியின் ஒரு பண்டைய இந்திய சின்னம். இது தாரின் சின்னம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு காளையின் குழம்பு அல்லது தரையில் ஒரு காளையின் காலால் விட்டு சென்ற குறியை குறிக்கிறது. நந்திபாதா மற்றும் செபு காளை ஆகியவை இந்து மதத்தில் சிவனின் கூம்பப்பட்ட காளையான நந்தியுடன் தொடர்புடையவை. இந்த நாணயம் பற்றிய ஆய்வுகள் இது கி.மு. 4 சேர்ந்தது என்று கூறுகிறது, அதாவது இது சுமார் 2400 ஆண்டுகளுக்கு முந்தையது. மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், பண்டைய மௌரிய பேரரசின் காலத்திற்கு முன்பே இந்த நாணயம் புழக்கத்தில் இருந்திருக்கிறது. மௌரிய பேரரசு கி.மு. 321 மற்றும் 185 இடையில் செழித்தது, அதாவது இது சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முந்தையது. இதுபோன்ற அற்புதமான கண்டுபிடிப்புகளால் தமிழகத்தில் கொடுமணல், கீழடி, கொற்கை, சிவகலை போன்ற பல இடங்களில் தொல்லியல் துறை அகழாய்வுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. கலைப்பொருட்களின் கார்பன் டேட்டிங் கணிப்பின்படி கீழடி நாகரிகம் கி.மு. 6 முந்தையது, அதாவது சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு. கி.மு. 8 முன்பே கொற்கை முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றாக இருந்திருக்கலாம் என்றும் நிபுணர்கள் முடிவு செய்துள்ளனர், அதாவது சுமார் 2800 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆதிச்சநல்லூர் மற்றும் கொற்கையிலிருந்து கிடைத்த கூடுதல் கண்டுபிடிப்புகள் பொருணை ஆற்றங்கரையில் ஒரு பழங்கால நாகரிகம் இருந்ததை நிரூபித்திருக்கிறது. கி.மு. 9 மற்றும் 8 முந்தைய நாகரிகங்களின் காலவரிசைகளை அளிக்கிறது.
தாமிரபரணி பழங்காலத்தில் புறுனையாறு என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் மிகவும் உற்சாகம் அளிப்பவை. இது இந்திய துணைக்கண்டத்திற்கு அப்பால் கூட நம்மை அழைத்து செல்கிறது. அந்த சான்றுகளிலிருந்து தமிழ்நாட்டின் பண்டைய வணிக தொடர்புகளை பற்றி அறியலாம். பண்டைய காலங்களில் எகிப்து மற்றும் ஓமான் வரை அந்த நாடுகளில் காணப்படும் கலைப்பொருட்களின்படி அந்த நாடுகள் வரை தமிழர்கள் வர்த்தகம் செய்திருக்கிறார்கள் என்று அறியப்படுகிறது. சோழ பேரரசர் ராஜேந்திர சோழன் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தோனேசியா, தாய்லாந்து, மலேசியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளை அவர் கைப்பற்றிய அற்புதமான காலத்தையும் இது காட்டுகிறது. இப்போது அந்த நாடுகளில் தேவையான அனுமதிகளுடன் தொல்லியல் ஆய்வுகள் நடத்தப்படும். மயிலாடும்பாறை அகழாய்வு மற்றும் வரதனப்பள்ளி மற்றும் கப்பலவாடியில் காணப்பட்ட அதன் தொடர்புடைய கண்டுபிடிப்புகள் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கற்கால மக்கள் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டதை நிரூபிக்கின்றன என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தோனேசியா, தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகளிலும் சோழ பேரரசு தொடர்பான தமிழ் இணைப்புகளுக்காக அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். தாமிரபரணி நதி எவ்வளவு பழமையானது மற்றும் இந்திய இதிகாசங்களின்படி அது ஏன் ஒரு முக்கியமான நதியாக இருந்தது என்பதை பற்றி இப்போது வேறு சில சுவாரஸ்யமான உண்மைகளை பார்ப்போம். நதியின் பெயரின் வேறொரு அர்த்தம் சிவப்பு இலைகளின் நதி என்றும் அமைகிறது. தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் தாமிரம் என்றால் செம்பு மற்றும் சிவப்பு நிறம், பரணி என்றால் இலை அல்லது மரம். எனவே சிவப்பு இலைகளின் நதி என்று இதற்கு பெயர். நதி பற்றிய ஒரு முக்கியமான வரலாற்று ஆவணம் தாமிரபரணி மகாத்மியம் என்ற நூல் ஆகும். அதன்படி பொதிகை மலையில் ஆற்றின் முகத்துவாரத்தில் அகஸ்திய முனிவரிடமிருந்து செந்நிற தாமரை மலர்கள் சரம் வெளியாகின. சிவபெருமான் ஒருமுறை அந்த இடத்திற்கு சென்று அந்த மலர்களை கண்டார். அந்த நேரத்தில் மலர்கள் ஒரு அழகான பெண்ணாக மாறியது. இந்த ஆறு புறுனை நதி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பழமையான புறுனை நதி பற்றி பண்டைய சங்க தமிழ் இலக்கியமான புறநானூற்றில் செம்மொழி தமிழ் புலவர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமஸ்கிருத இலக்கியமான புராணங்கள் மகாபாரதம் மற்றும் இராமாயணத்தில் இது ஒரு புனித நதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நதி முற்கால பாண்டிய இராச்சியத்தில் அதன் முத்து மற்றும் சங்கு மீன்பிடி மற்றும் வணிகத்திற்காக புகழ் பெற்றது. மகாபாரதத்தில் ஓ குந்தியின் மகனே கேள், நான் இப்போது தாமிரபரணியை விவரிக்கிறேன் என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. பிறகு இன்னொரு அழகான கதை ஒன்றும் இருக்கிறது. தாமிரபரணியின் தெய்வீக தோற்றம் தனித்துவமானது மற்றும் மிகவும் சுவாரஸ்யமானது. இதிகாசங்களின்படி அந்த நேரத்தில் ஆதி பராசக்தி பார்வதிக்கு ஒரு மாலையை கொடுத்தார். சிவனுடனான திருமணத்தில் பார்வதி சிவனின் கழுத்தில் அந்த மாலையை போட்டார். பின்பு சிவன் அந்த மாலையை அகத்திய முனிவரிடம் கொடுத்தார். மாலை உடனடியாக தாமிரபரணி என்ற கன்னியாக மாறியது. அந்த கன்னியா அகஸ்தியருடன் தெற்கே மலாய மலைக்கு சென்று ஒரு புனித நதியாக மாறியது. சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய கிமு 3 நூற்றாண்டின் பாறையில் பொறிக்கப்பட்ட ஆணைகளின்படி இந்திய பேரரசர் அசோகர் தனது வெளிநாட்டு பணிகள் தொடர்பாக தாமிரபரணி என்ற வார்த்தையை தம்ப பன்னி என்று குறிப்பிடுகிறார். மற்றொரு பாறைகளின் குறியீட்டின்படி சோழர்களை சோடா என்றும் பாண்டியர்களை பாடா என்றும் அவர் குறிப்பிடுகிறார். மற்றும் தம்பா பன்னி வரையிலும் அவரது தம்ம விஜயம் நிலவியது என்று ஒரு அரசாணை கூறுகிறது. இப்போது இந்த பெயர் தம்பா பன்னி என்பது இலங்கையை குறிப்பதாக தெரிகிறது. புகழ்பெற்ற மன்னன் விஜயாவின் ஆட்சியின் போது தம்பா பன்னி ஒரு துறைமுக நகரம் என்று நிறுவப்பட்டதாக இலங்கையின் பௌத்த நாளேடுகள் குறிப்பிடுகின்றன. விஜயாவின் வாரிசான பாண்டுவாஸ்த தேவாவின் ஆட்சியின் போது இந்த நகரம் தம்மென்னா என்று அழைக்கப்பட்டது. அசோகருக்கு மகேந்திரன் என்ற ஒரு மகன் இருந்தான். அவர் மிஷினரி வேலை செய்து வந்தார். தம்பா பன்னி பற்றி மற்றொரு சுவாரஸ்யமான புராண கதை ஒன்றும் உள்ளது. இந்த வரலாற்றுகளின்படி மகேந்திரனின் தோளில் அதன் தூசி ஒட்டியதால்
அவர் தாமிரம் போல மின்னினார். அது அவரை செம்பு நிறத்தில் தோன்றச் செய்தது. எனவே தம்பாபன்னி என்ற பெயர் வந்தது. இந்த பெயர் பின்னர் முழு இலங்கையை தீவுக்கும் பயன்படுத்தப்பட்டது. ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை ஆகிய அனைத்தும் தற்போது தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றின், அதாவது பழமையான பொருணை நதியின் ஆற்றில் கரையில் அமைந்துள்ள தலங்கள். இந்த கண்டுபிடிப்புகளில் இருந்து ஒருவர் சில பெரிய விஷயங்களையும் நிறைய பழங்கால தமிழர்களின் விஷயங்களையும் கற்றுக்கொள்ள முடியும் என்கிறார் நடிகா. தென்னிந்தியாவில் நகர நாகரிகம் இல்லை என்று முன்பு நம்பப்பட்டது. ஆனால் துணை கண்டத்தில் முதல் நகரங்கள் சிந்து பள்ளத்தாக்கில் இருந்தது. இரண்டாவது நகர மையமாக்கல் மௌரியர் காலத்தின் இறுதியில் கங்கை கரையில் நடந்தது. ஆனால் இப்போது இதை கேளுங்கள், மௌரியர் காலத்திற்கு முன்பே ஆதிச்சநல்லூரில் வெள்ளி காசுகள் இருந்ததை இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். மேலும் கீழடி அகழ்வாராய்ச்சிகள் குறைந்தபட்சம் 600 கிமு வாக்கில், அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் விரிவான எழுத்தறிவு இருந்ததாக காட்டுகின்றன. இது எவ்வளவு பெரிய விஷயம்! தமிழ்நாட்டில் சாதாரண மக்கள் எழுதவும் படிக்கவும் திறமைகளை கொண்டிருந்தார்கள். இதை பற்றி யோசிக்கும் போது நாம் மிகவும் அட்வான்ஸான ஒரு நாகரிகமாக இருந்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளலாம். தமிழ் பண்பாடு ஒரு நகர பண்பாடாக இருந்தது என்பதை தமிழ் சங்க கவிதைகளும் உறுதிப்படுத்துகின்றன. இப்போது சிவகலை பொருணை கண்டுபிடிப்புகள் இது உண்மை என்று நாம் நினைத்ததை விட முன்னரே நாகரிகம் அங்கே இருந்தது என்று காட்டுகின்றன. நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். எனக்கு 1000 வருட பாரம்பரியம் உண்டு. நான் இங்கு பிறந்ததற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். வீடியோ சுவாரஸ்யமாக இருந்தது என்று நம்புகிறேன். வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்காக நன்றி. வீடியோக்களை லைக், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக முக்கியமாக வீடியோக்களை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். டேக் கேர். பை பை.